அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நபி தோழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகைக்கு வந்து விட மாட்டார்களா தூதர்? எழுந்து நடந்து மறுபடியும் எங்களுடைய தூதர் அபூபக்கரை வந்து விட்டேன், அந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மாட்டார்களா என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இக்காமத் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தொழுகளுடைய முகமெல்லாம் திரும்பி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டின் திரையை நோக்கி திறந்து விடாதா திறந்து விடாதா என்று. ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் திரை அகலக்கூடிய சப்தத்தை நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். கொஞ்சம் சலசலப்பாகிறது தொழுகை. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை அகற்றினார்கள். அகற்றி இந்த சமூகத்தை பார்த்தார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை இந்த முஹம்மது ரசூலின் சமூகத்தை நோக்கி. நபித்தோழர்கள் எல்லாம் தன் கட்டளையை ஏற்று அபூபக்கருடைய தலைமையில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்தவுடன் நோயில் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தூதர் கொஞ்சம் புன்சிரிப்பை சிரிக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரையை மூடினார்கள். அவ்வளவுதான். ரசூல் எதிர்பார்த்து நாளை மறுமையில் காத்து கொண்டிருப்பார்கள். இந்த சமூகம் இதே நிலையில் வரும் என்று. என் நிலைமை என்ன?